இயர் எண்டு லீவ் வந்தாலே வீட்டில் தங்க மாட்டோம்ல, வண்டியில் பெட்ரோலை போட்டு கிளப்பியாச்சு வண்டியை. அங்கேருந்து நேராக கோயம்புத்தூர் போயிட்டு தான் நிப்பாட்டணும். அங்கேருந்து மூணு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு வேனில் கிளம்பி ஆலப்புழாக்கு கிளம்பிட்டோம். மார்னிங் குயிக்காக ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு இங்கேருந்து மறுபடியும் மூவ் பண்ண ஆரம்பித்தோம். ஹைவே பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு தான் போனோம். அது டிப்பிக்கல் கேரளா ஸ்டைல் ஹோட்டல். அங்கே வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டதுக்கு பரோட்டா, புட்டு, பூரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. தோசை இருந்துச்சு, நிறைய பேர் தோசை சாப்பிட்டோம். இந்த ரேட்டில் இருக்கிறது ஒன்றும் புரியல, நம்பரை தவிர மற்ற எதுவும் நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் புட்டும் கடலைக்கறியும் தான் சொன்னேன். அது டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. பசிக்கு ஒன்றும் தெரியல, கடகடன்னு சாப்பிட்டுட்டாச்சு. சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். கொச்சி எர்ணாகுளம் சைடு போகிறப்ப அப்படியே பயங்கர மாடர்ன் ஆயிடுச்சு. சிட்டி எஃபெக்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிது. மெட்ரோ ஒர்க்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அதனால் நிறைய டைவர்ஷன்ஸ்லாம் போட்டு ஒரே தூசி தும்பாக இருந்துச்சு. இங்கே ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம். இங்கே டூனா ஃபிஷ் தான் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. நம்ம இந்த ஐல மீனாக ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது மட்டும்தான் ஒரு 1 kg வாங்கினோம். அதுதான் நைட்டுக்கு குக் பண்ணி கொடுத்தாங்க. வெளியில் வந்தால் சரியான வெயிலுங்க, 12 மணி, பட்டையை உரிக்குது. கேரளா குளிர்றோன்னு சொல்லி ஜர்கின்லாம் தூக்கிட்டு வந்தோம், கடைசியில் பார்த்தா இங்கே சரியான வெயில். ஹவுஸ் போட்டு கான்டாக்டை பேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் பார்க்கிங் ஏரியா. இங்கே வேனை ட்ராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து நடந்து போய் தான் போட்டில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறங்கி நம்ம லக்கேஜ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஏரியாவே நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே நடந்து போனாலே நமக்கு இந்த ஹவுஸ் போட்டு தெரிய ஆரம்பிக்குது. வரிசையாக எல்லா ஹவுஸ் போட்டும் வச்சுருக்காங்க. இதுதான் எல்லாருக்கும் செக்கிங் டைம். எந்த ஹவுஸ் போட்டு வந்தாலும் 12 o'clock தான் செக்கிங் டைம். அதனால் எல்லா போட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் கஸ்ட்டுக்கு. நம்ம வந்த போட்டு வந்து லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னாங்க.
அவர் வந்தவர் கூட்டிகிட்டு போகிற வழியை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம தங்க போகிற போட்டு. இது எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக ஒரு வாக் த்ரூ பார்த்துருவோம். ஹவுஸ் போட்ஸ் வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதில் நிறைய கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க, ப்ரீமியம், டீலக்ஸ், அல்ட்ரா டீலக்ஸ் அப்படி சொல்லி. நம்ம என்ன மாதிரி கேட்டகரியில் போகிறோமோ அதுக்கேற்ற சார்ஜஸும் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது 3BHK ஹவுஸ் போட்டு. இதில் ஆக்சுவலி 4 பெட்ரூம்ஸ் இருக்குது, அதில் 3 பெட்ரூம் தான் நமக்கு தராங்க. இந்த மாதிரிக்கு ஒரு ரேட்டு, அதுவும் டே டைம்லேயும் ஏசி ரன் ஆகணும்னா அதுக்கு ஒரு ரேட்டு. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குங்க. நாங்கள் போனது லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் அப்படிங்கிறதுனால இது பீக் சீசன், ஆமாம் நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நாங்கள் பே பண்ண வேண்டியதாக போச்சு. ரூமெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்குள்ளேயே வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. இந்த பால்கனி வியூ ரொம்பவே நல்லாயிருக்கு. மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து நல்லா வியூ பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ போட்டை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. ரிவர்ஸ் வந்து நம்ம பஸ்ஸில் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் எடுத்தாங்க. பின்னாடி போய் ஒருத்தர் வந்து விசில் பண்ண ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து தான் ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல வெயில், போட்டும் நல்ல வெயிலில் நிப்பாட்டதுனால பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. உள்ளே மேலே ரூம்ஸ்லலாம் இருக்கவே முடியல, அதனால் கீழேயே இருந்தோம். இந்த இடம் நல்லாவே இருந்துச்சு. பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிறதுனால ஃபேன்ஸ் மட்டும்தான் உள்ளே அலவுடு. இது மூவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் காற்று வர ஆரம்பிச்சிது, அதுவுமே கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்துச்சு. இப்படி எல்லா போட்டும் லைன் கட்டி எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தா வெம்மநாடு லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஏரியா, இங்கேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த ஏரியாவுக்கு தான் போகிறாங்க. அது பெரிய லேக்கு, சுற்றி பார்த்தா கடல் மாதிரி தான் இருக்குது, அந்த பேக் வாட்டர் ஃபீல் நல்லாவே இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ளோட் பண்ண விட்டுறாங்க, அங்கே தான் லஞ்சுமே பிளான் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போதே இந்த மாதிரி பாருங்கள், வில் மாதிரி ஒருத்தர் புறப்பட்டு வர்றாரு பாருங்கள். அந்த மாதிரி நிறைய ஸ்பீட் போட்ஸ் வந்து இப்படி நிற்கிற போட் பக்கத்தில் வந்து வந்து போகுது. இவங்கெல்லாம் என்னென்னா இங்கே ஹால்ட் ஆகிற டைமில் ஸ்பீட் போட் ரைடுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எல்லா போட்டு பக்கத்துலேயும் ஒருத்தவங்க வந்து வித காட்டிக்கிட்டு இருக்காங்க, ஸ்பீடாக வந்து லேண்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு போட்டையும் பேசி முடித்தோம். பெர் ஹெட்டு வந்து 300 சொன்னார். நம்ம ஒரு 8 அடல்ட்ஸ் இருந்தாங்க, ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ரேட்டாக பேசிட்டோம். அவர் ஏற்றுனதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச விதையெல்லாம் வச்சு காட்டிட்டார், சரியான ஸ்பீடில் போனார். எல்லா இடமும் சுற்றி பார்க்குறோம், நம்ம தங்கியிருக்கிற ஹவுஸ் போட்டை சுற்றி பார்க்க வேணாமா அப்படின்ட்டு இந்த போட்டையும் ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. திருப்பி போட் உள்ள வரும் லஞ்ச் ஃபுல்லாக ரெடி பண்ணி டைனிங் டேபிள் அறிக்கிட்டாங்க. இது ரெகுலராக அவங்க கொடுக்குற மெனு. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து எக்ஸு மட்டும் வாங்கிட்டு வந்து அதை ஃப்ரை மாதிரி எக் புரிஜ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. மற்றபடி ரெண்டு வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை
ரைஸு, சாம்பார் ரசம் அது எல்லாமே பேக்கேஜில் இன்க்ளூடட். சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே லைட்டாக ஃப்ளோட் பண்ணிகிட்டே மூவ் பண்ணிகிட்டே போகணும். இடத்துல பெருசாக அப்ஸ்டக்கல் இல்லாததுனால வந்தவங்களை ஓட்டுற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே அலோவ் பண்ணாங்க. நம்ம கொஞ்ச நேரம் போட் ஓட்டவே செஞ்சோம். அப்படியே ஒரு 3 மணிக்கு ஒரு இடத்துல போய் ஷாப்பிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. அங்கே நிறைய போட்லாம் நின்றுருந்துச்சு, ஆனால் கடையெல்லாம் பெருசாக இருந்த மாதிரி தெரியல. ஒரே ஒரு கடை, அதில் வந்து எல்லாமே ஓவர் ப்ரைஸ்டு, எம்ஆர்பிக்கு மேலே தான் எல்லாம் இருக்குது. 10 ரூபா மினிமம் எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா தான் சொல்லி விற்கிறாங்க. அதில் வந்ததுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு, இளநீருமே நல்ல ரேட் சொல்கிறாங்க. கேரளாவில் இளநீர் சீப்பாக இருக்குன்னு எது பார்த்தா இங்கே இளநீர்லாம் 60 ரூபா 70 ரூபா சொல்கிறாங்க. அப்படியே வந்தது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் டெம்பரேச்சர் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது, கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆச்சு வெயிலாக இருக்கிறதுக்கு. இவங்க வந்து காஃபி அண்ட் ஸ்நாக்ஸை கொண்டு வந்துட்டாங்க டேபிளுக்கு. காஃபி வேணுன்னா காஃபி டீ அப்படின்னு சொல்லி யாருக்கு என்ன சாய்ஸோ அதை பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபைவ் தேர்ட்டிக்கு ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சேல் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து தான் பவரும் எடுத்துப்பாங்க. இந்த பவரை பேஸ் பண்ணி தான் ஏசி நைட்டு ஓடும். ஸோ எல்லா போட்ஸுமே இங்கே பார்க் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபிஷிங் போட்ஸ் தான் போகுமா, இது கவர்மெண்ட் ரூல் போல். அப்படியே நாங்கள் வாக் பண்ணி கொஞ்சம் மெயின் ரோடுக்கு போய் ஆலப்புழா பீச்சுக்கும் போயிட்டு வந்தோம். நைட்டு
11 மணி, நிலவு வெளிச்சத்தில் இந்த சைலன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்கள். மார்னிங் சன்ரைஸே ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு. எல்லோரும் காலையில் எழுந்து வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. நம்மளும் பேக் பண்ணி கிளம்ப வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. பட் இந்த ஏரியாவே ரொம்ப சீனிக்காக இருந்துச்சுங்க. ஒரு பெயிண்டிங்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அந்த சன்ரைஸில் அப்படியே ஒரு சீனிக் நேச்சருக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம போட்டியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மற்ற போட்ஸ்லாம் கிளம்புனதுனால எல்லாம் சேர்ந்து சேர்ந்து இங்கே எல்லாமே சேர்ந்துருச்சு. அதுக்காக அந்த மோட்டரை வந்து ஃபோர்ஸாக பம்ப் பண்ணி அதெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டை மூவ் பண்ணாங்க. அதையே நீங்கள் பாருங்கள்.
ஃபைனலாக அந்த ஸ்டாப்பிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அரௌண்ட் 9:00 இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாம்பார் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நைட்டு டின்னருமே நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். சப்பாத்தி, ரைஸ், சிக்கன் கிரேவி அதெல்லாமே அவங்களோட மெனுவில் இருந்துச்சு. அது இல்லாமல் நாங்கள் வாங்கி கொடுத்த ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டை பற்றி குறை சொல்கிறதுக்கே இல்லை. இப்போ பார்க் பண்ணுறதுக்கு இடம் பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ சின்ன இடம் பாருங்கள், அது உள்ளே போய் பார்க் பண்ணுறாரு அவர். இந்த ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப சீக்கிரமே முடிஞ்ச மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டில் இருந்தால் நல்லாயிருக்குமே, இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் போகலாமா அப்படின்னு கூட தோணுது. பட் இப்போ இறங்கி ஆகணும். ஆனால் ஒரு நல்ல மெமரிஸோடு தான் நாங்கள் எல்லோருமே திரும்பி கிளம்புறோம். அப்படியே பார்க்கிங் ஏரியாவுக்கு போய் நம்ம வேனை பார்த்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண வேண்டியது தான். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் தான் போகணும். அதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதுவுமே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். இன்னொரு நல்ல ட்ரிப்பில் சந்திப்போம். பை பை.